ஐயா பொம்மாட்டா இந்திரா காலனியில் இருந்து இருக்குங்கய்யா. என் குடும்பம் கொஞ்சம் வறுமையில் ரொம்ப வாடிக்கிட்டு இருக்கு. அடக்கம் நான் சாதாரண கூலி தொழிலாளி, ஆனால் மேளம் வாசிக்கிறவன், மேலக்கலைஞர், மேளம் வாசிக்கிறவர். எனக்கு போது வேண்டிய வருமானம் வரலை, அதனால் வேலையை கொரோனா டயத்துலேருந்து வேலை எங்களுக்கு கிடைக்காமனால வீட்டில் கிடக்கேன். ஏதோ ஒரு 10 நாளைக்கோ ஒரு 6 மாதத்துக்கு இருந்தால் இந்த வேலையை இந்த மேளத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அது அதனால் என் வீட்டில் கொஞ்சம் என் மகனுக்கு உடம்பு சரியில்லாத காரணம் இருக்குது. என் மகளுக்கு இந்த இப்போ 6 மாதமாக நான் இந்த அங்கிட்டு ட்ரீட்மெண்ட்டு பார்த்து கவர்மெண்ட்டு மருதையில் சிஹெச்சியில் போய் பார்த்துட்டு வந்தேன். பிள்ளைக்கு நாக்கில் கேன்சர்னு சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து அந்த பிள்ளையின்னு காப்பாற்ற முடியாது அப்படி சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. எத்தனை டாக்டர் எங்களை கைவிட்டுட்டாங்க. நானும் பிள்ளையை காப்பாற்றணும்னு பார்த்து முயற்சி பண்ணுறேன். இப்போ போதிய வருமானம் இல்லாத காரணமாக இப்படி கிடக்கேன். ஏன்னா எனக்கு வேலை இல்லை, எங்க கூலி தொழிலுங்கிற இப்போ இது வேலையை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வீட்டில் சும்மா தான் இருக்கணும். என் மகளுக்கு ஏதோ முடியாமல் நின்று ஊசிக்கு மாற்ற இருக்கீங்க அலையிறேன். எங்கிட்டும் பணம் கிடைக்க காரணமாக இருக்கேன். நீ ஆசை செய்யறதுன்னு என் மகனுக்கு சுகர் பேஷண்ட். அவனையும் வச்சு ஒரு 6 மாதமாக வஞ்சி மெட்ராஸிலேருந்து அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துட்டு பார்த்துட்டு வந்து ஒன்றும் ஆகலை சார். அவனுக்கு ரெண்டு சின்ன பிள்ளைகள் இப்போ 1 வருஷமாக இருக்குது. இந்த பிள்ளைக்கு டாக்டர் வந்து வர சொன்னாங்க, பார்க்குற நாள் எடுத்து எல்லாமே கொடுத்தோம். அவங்க வர சொன்னாங்க, வந்த இடத்துல தொட்டதுக்கெலாம் காசு, அதனால் எங்களால் கொடுக்க முடியல. நாங்கள் 20 நாள், 25, 26 நாள் இருந்தோம். கஞ்சி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு மட்டும் ரெண்டு இட்லியே வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் பாட்டு பார்த்துட்டே இருந்தேன். முடியல எங்களால். சரி, திருப்பி ஒருத்தவங்க உதவிட்டு உதவிட்டு அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபா கேட்டு அதில் ஒரு 10 நாள் இருந்தோம். அதை வச்சு அந்த 200 ரூபா 300 ரூபாக்குள்ளேயே அதை பார்த்துட்டு சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்து அவங்க ஃபோன் அடித்தாங்க, வாங்க அப்படின்னு. நாங்கள் போகணுன்னாலும் எங்கள் கையில் காசு இல்லை. இந்த பயலுக்கு வாரத்துக்கு 300 ரூபா 350 ரூபா வேணும் ஊசி போட. போட்டால் தான் அவன் எழுந்திரிச்சு நடந்து தெரியுவான். இந்த பிள்ளைய மாத்திரை மருந்து கடையிலேயே வாங்கி வாங்கி கொடுத்த 200 ரூபா நேரத்துக்கு, 2 நேரத்துக்கு மட்டும் 200 ரூபா தரைச்சி மெடிக்கலில் வாங்கி வாங்கி கொடுக்குறேன். நான் வேலைக்கு போனால் தான் அந்த மாத்திரையை வாங்கி கொடுக்க முடியும். நான் இன்னும் ஒரு நாள் வேலைக்கு போகலைன்னா அந்த பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. என்ன காரணத்துனா 15 வயசுக்கு முன்னால் ரத்தம் இல்லைன்னு சொல்லி சிஹெச்சியில் கொண்டு போய் ரத்தம் ஏற்றணும். ரத்தம் ஏற்றுனதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வயசுக்கு வராமல் இருந்து 18 வயசில் வயசுக்கு வந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் சோகம் பிடிச்ச போலையே இருந்துச்சு. இந்த பாக்கு இது என்ன போடுவாளே என்ன மத்தியில் அதை போட்டிருப்பாவளா. அதுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. லேசாக சின்னதாக கட்டி மாதிரி இருந்துச்சு. நான் ஏதோ சின்ன கட்டியாக இருக்குது, நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், இந்த வீட்டை வேற கட்டிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம், போகிறாங்க மூலம் முளைக்கு ரோனாக வாங்கி வச்சுட்டு ரெண்டு பேரும் வேலை பார்த்தா நம்ம இந்த ரோனுகளை கட்ட முடியும். நம்மளும் போய் ஆஸ்பத்திரியிலேருந்து ரோனுக்காரை பூரா பிடிச்சி கத்த சத்தம் போடுறாங்க, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நான் டிசார்ஜ் பண்ணி கூட்டினா. வரல சார், வர்றது தோதுலாமல் இருக்குது, நாங்கள் கொஞ்சம் கையில் காசு பார்த்துட்டு வர்றோம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து அவங்க ஃபோன் போடல, நாங்களும் போகலை. பிறகு காமாட்சி அம்மா கோயிலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொல்லவும் நாங்கள் அங்கே போனோம். அங்கே போனால் அவங்க 10000 ரூபா கேட்டாங்க. 10000 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு சரி பண்ணிடலாம், மாத்திரை வரத்தில் சரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நான் அடித்து பிடிச்சி ஏதோ வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து கொஞ்சம் பரவாயில்ல. வாயிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை டெய்லி ரத்தமாக கொட்டிக்கிட்டே இருக்கும். வாயிலேருந்து துறக்கிறனே வாயெல்லாம் அப்படியே ரத்தமாக வடிஞ்சிகிட்டே இருக்கு. இப்போ கூட அந்த கடனை தான் 6000 ரூபா இப்போ அந்த கடனை தான் அடைச்சிருக்கேன். அந்த போன மாதம் வாங்கின மருந்துக்கு அந்த 6000 ரூபாய் கடனை தான் அடைச்சிருக்கேன். இந்த மாதம் மருந்துக்கு ஒன்றும் வழி இல்லை. இந்த அழுகையாக அழுகுன்ற 2 ரூபா தைலம், அந்த தைலத்தை 1 சாரா 10 ரூபாய்க்கு பெச்சம் கடையிலேருந்து வாயிட்டு எடுத்து கொடுக்குறேன். அதைத்தான் தேய்ச்சிட்டு படுத்துருக்கு. அதை வலிக்கிற நேரம் கொஞ்சம் கடுங்காப்பி போட்டு கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கிறது தான் நான் செய்யும். நான் என்ன செய்யிட்டு நான் 200 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறேன். அது 200 ரூபா வேலைன்னு இப்போ நான் இல்லை, வீட்டில் தான் இருக்கிறேன். சாப்பாட்டுக்கு இந்த ரேஷன் அரிசி போடுறாங்க, அதை போட்டு காய்க்கி சாப்பிட்றேன். இந்த பையன் வேலை செய்ய எங்கிட்டு வெளியில் போக முடியல, போனால் முடி செய்ய முடியல, காலு வரல செய்ய கை வரல அப்படிங்கிறான். மருந்து ஊசி போட்டால் தான் அந்த காலு கை அவனுக்கு நார்மலாக வரும். போட ஒரு நாள் தவறிட்டா காலை கையை பிடிச்சி இழுத்துக்கிறோம். அவங்க சொல்லியே விட்டதே அப்படித்தான். சாப்பாடை கண்ட்ரோலை வைக்கணும், அதேமாதிரி எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது, வீட்டில் இருக்கிற சாப்பாட்டில் கண்ட்ரோலாக கொண்டு வரணும் அப்படின்னாங்க. அதே போல் வர்றான். ஒரு நாளைக்கு தவறுனா 4 நாளாக மாத்திரை போடல, காலை கையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் ஓடி அப்புறம் நம்ம பேச்சம்மக்கிட்ட தான் 500 ரூபா வாங்கிட்டு போய் மருந்து வாங்கிட்டு வந்து ஏற்றணும். ஏற்றின பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் தெரியிறான். இப்படி மருந்து போட்டால் தான் அவனால் முடியும், இல்லைன்னா ஒரு காலு ஒரு கையை இழுத்துக்கணும்.
சாப்பாடு அந்த அளவா சாப்பிட்டுக்கணும். இன்னைக்கு சோறு சாப்பிட்றானா அந்த சோறுல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறோம், அவ்வளவுதான் சாப்பிட்றோம். யாருமே இது நாள் வரைக்கும் கிடையாது. நாங்களா தான் உருண்டு, நாங்களா தான் பிறந்துக்கிறோம். யாருமே இது நாள் வரைக்கும் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, முன் வரல, யாருமே இல்லை. எனக்குன்னு ஒருத்த கூட பிறந்த வந்தான், அவன் செத்து போயிட்டான், இங்கே தான் வந்து இருந்தான். இப்போ 6 மாதம் ஆகுது, மகளுக்கு பெரிய மகளை கட்டி கொடுத்தேன், அவன் கட்டி கொடுத்ததில் அந்த பிள்ளை இருந்து இங்கே வந்து தான் இறந்தான். அப்போ அவன் செத்ததுக்கு அப்புறம் இல்லை, யாருமே எங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்லை. நாங்களாக உருண்டு, நாங்களே தான் இது ரெண்டு பேப்பர் தாள் பிறக்கிறது, ரெண்டு வேலைக்கு எது கிடைக்கிற வேலையை பார்த்து பிள்ளைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு, ரெண்டு மூணு பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நொந்து போய் தான் இருக்கிறோம். சந்தோஷங்கிறதே இல்லை. சொல்லும்போது எங்கள் தம்பி தம்பி பொண்டாட்டி தான். அப்படி இருக்கிறனாலுக்கு அவங்களுக்கு வந்து ஆண்டவன் கொடுத்தது 2-3 குழந்தை கொடுத்தாங்க. 3 குழந்தையுமே சரியில்லாத சூழ்நிலை. மூத்த பொம்பளை பிள்ளையை இப்போ தான் கட்டி கொடுத்தாங்க. அந்த பிள்ளை மாப்பிள்ளை இறந்து போச்சு, இறந்து போய் கஷ்டத்தில் கிடக்கிறாங்க. 2வது பையன் ஒரு பையன் இருந்தான், அவனுக்கு கால் வளைஞ்சு சுகர் கிகர்னு சொல்லிட்டு பல நோய்கள் வந்து அவனால் எந்த வேலையும் செய்ய முடியல, சாப்பாடும் சாப்பிட முடியல, எந்த வேலையும் செய்ய வீட்டில் அவனால் 10 பைசா வருமானம் இல்லை, எந்த வருமானம் இல்லை. அப்படிங்கிற 3வது ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளை கார்த்திகை செல்வி. அந்த கார்த்திகை செல்வி பிள்ளைக்கு வாய்க்குள்ளேயே ஒரு புத்துநோய் போல் உருவாகி சிறுசில் இருந்தது பெருசாகி போச்சு. பெருசாகி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த பிள்ளைக்கு சாப்பாடும் சாப்பிட முடியாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு. கிராமத்தை சேர்ந்தவங்க, அதாவது ஏற்கனவே மூத்த பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்களை வந்து அந்த கணவர் இறந்து போயிட்டு அதுவும் அந்த குடும்பத்துக்கு பெரும் சோகமாக இருக்குது. அந்த தம்பிக்கும் சுகர்னால் அவர் வந்து ட்ரம்ஸ் வாசிப்பார், அதை வந்து ரொம்ப சிரமப்பட்டு குடும்பத்தோட வறுமைக்காக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கார் பாவம். அவங்க அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வர்றாரு. இன்றைக்கி கொரோனானால எந்த வேலையுமே இல்லை அவங்களுக்கு பாவம். அந்த அம்மா கூலி வேலைக்கு தான் போகுது. பாப்பாவுக்கு வந்து புத்துநோய், நாக்கில் புத்துநோய். இந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்யுங்க.